Hello viewers, I'm Maitli. இன்னைக்கு நம்ம 11th maths trigonometry exercise 3.9 ஓட first sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. In a triangle ABC, if sin A by sin C is equal to sin A minus B by sin B minus C, prove that A square, B square, C square are in arithmetic progression கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு arithmetic progression ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. Given வந்து ABCன்றது ஒரு triangle, அப்புறம் இந்த information நமக்கு கொடுத்திருக்காங்க. ABC triangle வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன தெரியும் A angle A plus angle B plus angle C equal to 180 degree 180 degreeனா நம்ம பை ன்னு எழுதிக்லாம் நம்ம எப்பவுமே B plus C A அப்படினு சாரி A plus B நம்ம எடுத்து போறோம்லையா அப்படி எடுத்துட்டா A plus B equal to pi minus C ன்னு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா C is equal to pi minus A minus B ன்னு வரும் C அந்த சைடு வச்சிட்டு இது ரெண்டுமே அந்த சைடு கொண்டு போனா இப்படி வந்துரும் சோ C equal to pi minus a plus b வரும் இது ரெண்டு மட்டும் எப்பவுமே கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க பை கொடுக்கும்போது நான் அது வேல்யூஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க முன்னாடி எக்சர்சைஸ்லயே நான் வந்து சொல்லிருக்கேன் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டேன் இப்போ வேற என்ன गिवन ஃபர்ஸ்ட் गिवनனை வச்சு நம்ம ட்ரையாங்கிளை வச்சு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் போட்டுட்டோம் இப்போ இத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கொடுத்திருக்கிறது இப்போ என்ன ஆயிடும் sin a into sin b minus c ஆயிடுமா is equal to sin c into sin a minus b னாயிடும் நமக்கு ஏற்கனவே a இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா a க்கு பதிலாவும் c க்கு பதிலாவும் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இப்போ b minus c வரதுனா இங்க b minus c வர மாதிரி இருக்கணும் அப்போ இப்போ நம்ம sin a னு இருக்குிறதுனால a-வை மாத்துறோம்னு நினைச்சனா a is equal to b யும் இங்க கொண்டு வந்தா pi minus b minus c னு வரும் மைனஸ் அ காமன் எடுத்தா b plus c னு வரும் இப்போ a is equal to a க்கு பதிலா c க்கு c க்கு பதிலான சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இப்போ sin a க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் sin a க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்போ pi minus b plus c னு வரும் into sin b minus c னு வரும் which is equal to sin c க்கு பதிலா நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் pi minus a plus b னு வரும் into sin a minus b னு வரும் सो नम वैल्यू सब्स्टिट्यूट பண்ணிக்கோ நமக்கு தெரியும் பை னா 180 டிகிரி 180 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து அதே ஆங்கிள் தான் வரும் இந்த 180 மைனஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரன்ட்ல நமக்கு sin பாசிட்டிவ் தான் இந்த செகண்ட் குவாட்ரன்ட் இது 180 மைனஸ் தீட்டான்றது மேல வரும் செகண்ட் குவாட்ரன்ட்ல வரும் செகண்ட் குவாட்ரன்ட்ல sin பாசிட்டிவ் தான் அப்புறம் 180 360 க்குலாம் வந்து தீட்டா காம்ப்ளிமென்ட் இல்லாம அதே ஆங்கிள் வந்துரும் சோ sin b plus c னு வரும் into sin b minus c வரும் is equal to அதே மாதிரி தான் இங்கேயும் sin a plus b வரும் ஏனா இங்கேயும் நமக்கு 180 minus θ தான் இருக்கு அதனால அதே வேல்யூ நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இது a plus b into a minus b மாதிரி இருக்கா இப்போ sin தான் முன்னாடி இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா இது a plus b into a minus b மாதிரி இருந்துச்சுனா இது a square minus b square நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஆனா a square னா இங்க முன்னாடி sin square b minus sin square c வரும் which is equal to இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரிதான் sin2 a - sin2 b னு வரும் b எல்லாம் ஒரு சைடுல கொண்டு வந்தறலாம் நான் b எல்லாம் இந்த சைடு கொண்டு வரேன் இன்னொنا அந்த சைடு எடுத்து போறோம் அப்படி பாத்தீங்கன்னா sin2 2 sin2 b ஆயிடும் ஏனா இங்க வரும்போது இங்க பிளஸ் ஆயிடும் பிளஸ் sin2 b பிளஸ் sin2 b வந்து 2 sin2 b = sin2 a + sin2 c னு ஆயிடும் இப்போ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா 2 sin2 b = sin2 a + sin square b னு வந்திருக்கு sorry sin square a plus sin square c னு வந்திருக்கா சரி இது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ நமக்கு law of sin படி sin a by a is equal to sin angle பார்த்தா by side னு வரும் is equal to sin c by c னு இருக்கு இது வந்து law of sin value படி sin a by a equal to sin b by b equal to sin c by b equal c னு வரும் நான் equal to ஒரு constant னு கொடுத்துக்கிறேன் இது law of sin படி னு எழுதிக்கோங்க law of sin படி இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா தனி தனியா equate பண்ண போறேன் sin a க்கு தனியா sin b க்கு தனியா sin c க்கு தனியா equate பண்ண போறேன் அப்படி பண்ணீங்கன்னா sin a equal to k into a ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா sin b equal to b டிவைடல இருக்குது ஈக்குவல் டு இந்த சைடு போறது மல்டிப்ளை ஆயிடும் அவ்வளவுதான் வேற எதுவுமே நான் பண்ணல ஒரு ஸ்டெப் நான் ஜம்ப் பண்றேன் sin c ஈக்குவல் டு இங்க அப்படியே மல்டிப்ளைல போய்டு பாருங்க c ஆயிடும் இப்போ நம்ம sin a க்கு பதிலா இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் sin b க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் கூட என்னன்னா ஹோல் ஸ்கொயர் ஒன்னு போடணும் அவ்வளவுதான் இப்போ 2 into sin b பாத்தீங்கன்னா
BK the whole square is equal to sin A வருது sin A வந்து KA the whole square plus sin C க்கு பதிலா KC the whole square ஸ்கொயரை உள்ள கொண்டு போய்டுங்க 2 இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்கு 2 வை ஸ்கொயர் பண்ணிடாதீங்க இங்க பாத்தீங்கன்னா B2 K square equal to K square A square plus K square C square வருது everything is divided by K square நம்ம K வை டிவைட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் அப்படி டிவைட் பண்ணா 2b square equal to a square plus c square வருது அவ்வளவுதான் இது நமக்கு இந்த இந்த வேல்யூ வருதா இது நம்ம 1 னு எடுத்துக்கோங்க இப்போ according to அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா a square b square c square are in arithmetic progression னு கேட்டிருக்காங்க if a square b square c square are in arithmetic progression ap ல இருந்துச்சுனா அது எப்படி இருக்கும்னா b square உங்களுக்கு தெரியும் d1 equal to d2 ஆ இருக்கும் லியா அப்ப பாத்தீங்கன்னா b2 - a2 = c2 - b2 னு இருக்கும் b2 ல ஒரு இடம் கொண்டு வாங்க 2b2 ஆயிடுமா = c2 + a2 னு வந்துருச்சு இப்போ from 1 and 2 they are in arithmetic progression சோ இது arithmetic progression தான் இப்படி இருக்கணும் ஆனா இது இது ஏற்கனவே இந்த ஃபார்முலா நமக்கு டிரைவ் ஆயிடுச்சு இது இந்த மாதிரி தான் இருக்குிறதுனால கண்டிப்பா இது arithmetic progression இருந்தா தான் 2b2 = a2 + c2 வர முடியும் இல்லையா அப்படினு சொல்லி நம்ம இந்த சம முடிச்சுக்கலாம் ends proved அவ்ளோதான் அந்த சம் thank you